ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானும் உன் குலதெய்வம் தரும் வாக்கினை கேட்கிறாயா? தங்கமே, நீ கேட்டுவிட்டால் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும். வா தங்கமே, கேட்டுவிடு. புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது என்பார்கள். என் வாக்கு கிடைத்துள்ளது, பொன்னான நாள் என்று. எழுந்து இந்த பதிவை கேளு. உனக்கானது உன் கையில் கிடைக்கும். நீ என்ன நினைத்தாயோ அதை உன் சாயி மனதில் நினைத்த காரியத்தை உன் சாயப்பா நிறைவேற்றி தருகிறேன். தங்கமே, நீ நினைத்ததை நடத்தி காண்பித்து தருகிறேன். தங்கமே, நல்லது நடக்கப் போகிறது. உயரத்தில் செல்ல உயரத்தில் உள்ளவர்களை நீ உற்று நோக்கிவிடு. நீ உயரத்திற்கு செல்ல வேண்டுமானால் உயரத்தில் உள்ளவர்களை உற்று நோக்கிவிடு. இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் வரும். உயரத்திற்கு சென்ற பின்தான் தாழ்வில் உள்ளவரை உற்று நோக்கு. நீ மேலே சென்ற பிறகுதான் உன் கீழே தாழ்வில் உள்ளவரை உற்று நோக்கணும். அப்போத்தான் தெரியும் நீ இங்கிருந்துதான் உயர்ந்தாய் என்பதை அறிந்து கொள்வாய். தோல்விகளை தவழும் போது, தங்கமே, தோல்விகளை தவழும் போது ஏமாற்றமென நினைக்காமல் மாற்றமென நினைச்சிக்கோ. தோல்வியை தழுவிக்கொண்டிருக்கிறாய் என்று ஏன் நினைக்கிறாய்? தோல்வியை தழுவினால்தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒரு பாலம், அதை கடந்து செல்ல முயற்சி செய். அந்த பாலத்திலேயே கட்டிடம் கட்டி தங்குவதற்கு சிந்தனை செய்யக்கூடாது. எனவே பாதிப்பும் அங்கு இருக்காது. அதனால்தான் சொல்கிறேன், உனக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதல் அடி எடுத்து வை. உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே. ஒவ்வொரு நாளும் விடியும் போது சாயி இன்றைய நாளை இனிமையாக தருவாய் என்று நம்புகிறேன். நேற்று நடந்தது போல் இன்றைய நாளும் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எழு. உன் சாயி என்றாலே பொறுமையும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். செல்வமே, நீ அனைவரையும் நம்புகிறாய். நீ யாரை நம்புகிறாய் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும். என்ன துரோகம் எப்போதும் நம்பியவர்களிடம் இருந்துதான் வரும். கொஞ்சம் நான் சொல்வதையும் கேட்டுக்கோ. இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கோ தங்கமே. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறுதானே. கிளி எப்படிப்பட்டது, கழுகு எப்படிப்பட்டது? தரம் வேறு, தன்மை வேறு. இப்படித்தான் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். பார்த்தவுடன் நம்பி அவ்வளத்தையும் கக்கி விடாதே. எவ்வளவு நாள் பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவரவர் புத்தியை காண்பித்து விடுவார்கள். அன்பு வைக்க வேண்டிய இடத்தில் மட்டும் வை. கண்ட கண்ட இடத்தில் வைத்தால் அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்கணும். இது வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டுள்ள பாடம். ஞாபகப்படுத்துகிறேன் தங்கமே, உன்னை சுற்றி உள்ள உறவுகள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறாங்கன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு எல்லோரும் பயங்கரமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாகவும் இருந்ததும் இல்லை. செல்வமே, என்னை சாயி சாயி என்று நம்புகிறாய்தானே? சாயி எனக்கு செய்வார் என்று நம்புகிறாய் தானே? நீ சொல்லும் ஸ்லோகங்கள் எல்லாம் நான் நன்றாக ரசித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா உன் பக்தி அவ்வளவு பெரியது தங்கமே. கண்மணியே, சில விஷயங்களை வாழ்க்கையில் தேடினால்தான் கிடைக்கும். எப்படின்னா, வாழ்க்கையில் முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்ள, தனிமையில் கிடைப்பது உன்னை நீ புரிந்து கொள்ள, தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்ள, ஏன் எதிரிகள் வருவது கூட உன்னை நீ வளர்த்து கொள்ளத்தான் தங்கமே. உன்னிடம் வேஷம் போடுபவர்கள் வேஷம் போட்டவர்களாகவே இருக்கட்டும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்களே வாழ்க்கையில் அதிகம் துன்பம் அடைகிறார்கள். செல்வமே, ஆயிரம் இடையூறுகள் வந்தாலும் ஒரு குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். குறைகளை பற்றி சிந்திக்காதே. நீ எப்போதும் நேற்று நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பாயென்றால் உனக்கு நாளைய நாள் சிறப்பாக அமையாது. நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்றிக்கொள். அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை அழகாகவும் வளமாகும்.
நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழாதே. நடந்து முடிந்ததை பற்றியே சிந்தித்து இன்றைய நாட்களை இழக்காதே. கடந்து வா, எதிர்காலத்தை வளமோடு வாழ பிரயத்தனம் எடுத்துக்கொள் தங்கமே. இன்று அதற்காக உழைக்க ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே. எழுந்திரு, வீறு நடை போட்டு வெற்றி நடை போட்டு எழுந்திரு. இன்றைய நாள் இனிமையாக தந்தமைக்கு சாயி. நன்றி தங்கமே. இன்று நான் நிச்சயம் நினைத்ததை நீ நடத்தி காண்பிப்பீர்கள் என்று தெரியும். நம்பிக்கையோடு எழுகிறேன் என்று சொல். உன் சோதனைகளை வெல்லும் சக்தி கொடு தங்கமே. என்னிடம் வேண்டிக்கோ சாயி, உன் சோதனைகளை வெல்லும் சக்தி கொடு. இல்லையேல் உன் பாதங்களில் சரணடைய பக்தியை கொடு என்று வேண்டிக்கோ தங்கமே. உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. என்னை இப்போது வரவேற்க தயாராக இரு. நீ மனதில் நினைத்த காரியத்தை நடக்க செய்ய போகிறேன் என்று சொன்னால் சொன்னபடி செய்து காண்பிப்பேன். எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து அழுதாய். காத்திரு என்று சொன்னேன். பொறுமையாக இருந்தாய். இதோ வந்துவிட்டேனே உன் அப்பா. நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழி நடத்தி செல்ல நான் இருக்கிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் சாயி. நான் உழைக்கிறேன், முயற்சிக்கிறேன், பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லை என்று கேட்கிறாயே? உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முக்களிடம் காயப்பட்டுத்தானே ஆகணும். உன்னை நல்லபடியாக உயர்த்துவேனே, படிப்படியாக உயர்த்துவேனே, மீண்டும் உன் கையை ஓங்கச் செய்வேனே. உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன், உன் எண்ணங்களை நிறைவேற்று. எல்லாம் நிறைவேற உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கை வளமாகும். இந்த உலகம் ஒரு மாயை தங்கமே. என் சமாதியில் உன் காலடிபடும் போது இதையெல்லாம் புரிந்து கொள்வாய். என் சமாதிக்கு நிச்சயமாக நீ வருவாய். வரச் செய்வேன், அதற்குரிய அனுக்கிரகத்தை உண்டாக்குவேன். எப்போதும் என்னை நினைச்சுக்கோ, நல்லதே நடக்கும். இதை கேட்டு விட்டாய்தான். நிச்சயமாக உன் மனதில் நினைத்த காரியத்தை நான் நடத்தி காண்பிப்பேன் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை பார்க்கப் போகிறாய், அற்புதத்தை பார்க்கப் போகிறாய். எழு தங்கமே. உன் உழைப்பை தொடர்ந்து காமி. உழைப்பு என்றதும் கல் உடைப்பது உழுவது அல்ல, கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பது என்று பொருள் கொள்ளாதே. பாடுபடுவது, சிரமங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வது. பல மைல் பயணித்து நீ எங்கெங்கோ செல்கிறாய். சோம்பல் இல்லாத, சுகம் தேடாத எல்லா முயற்சிகளுமே உழைப்பு தான் தங்கமே. இப்படி உழைத்தவர்கள் தான் உயரமான இடங்களில் பின்னார் உட்கார்ந்தவர்கள். கடின உழைப்பு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயமாக அதிகப்படுத்தும். நான் அதிகப்படுத்தி காண்பிப்பேன். மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று பயந்து வாழாதே. அதை விட அவர்கள் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்று துணிந்து வாழ்ந்துவிடு. பறப்பதற்கு வானம் இருக்கிறது. சிறகுகளுக்கு காத்திருந்து சிறைப்பட்டு இருக்காதே. பறக்க முயற்சி செய். சிறகுகள் வரும்போது அதையும் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே. என் செல்வமே, நான் சொல்வதை அனைத்தும் கேட்டாய்தானே? இது நான் மட்டும் தரவில்லை. இந்த வாக்கை நானும் உன் குலதெய்வமும் தந்துள்ளேன். என்னையும் பிடிக்கும், உனக்கு உன் குலதெய்வத்தையும் பிடிக்கும். இரண்டையும் நம்புகிறாய்தானே தங்கமே? நிச்சயமாக நடத்தி காட்டுகிறேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.